ஓகே, போன கிளாஸ் வந்து நம்ம அந்த சகாரன் வந்து வசந்த சேனாவை பிடிச்சி வச்சுட்டுருக்கான். அங்கேருந்து விட்டனும் போயாச்சு, சேட்டனும் போயாச்சு. ஸோ வந்து உன்னை யார் காப்பாற்றுவான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். வந்து என்னை வந்து சாருதத்தன் காப்பாற்றுவான், அவன் என்னை பார்த்தானாக்க என்னை டெஃபினட்டாக காப்பாற்றுவான் அப்படின்னு அதோட முடித்தோம் நம்ம, இல்லையா? ஓகே, மேலே படி அந்த 34வது ஸ்லோகம் படி காமாட்சி. சகாரஹ ஹிம்ச சக்ரோ பாலி புத்ரோ மகேந்திரோ தம்பா புத்ரஹ காலநேமிஹி சுபந்து ருத்ரோ ராஜா துரோண புத்ரோ ஜடாயுஹு சாணக்யோவா துந்துமாரஹ த்ரிஷங்கு. ஸோ அவன் வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிறத சொல்கிறாவோ, அதுக்கு இவன் ஆஸ் யூஷுவல் அவன் வந்து கிம் சஹ சக்ரஹ, சக்ரஹனா இந்திரன் அர்த்தம் இல்லையா? ஸோ கிம் சஹ சஹ சக்ரஹ, அவன் என்ன இந்திரனா, அந்த சாருதத்தன் வந்து என்ன இந்திரனா. கிம், அந்த கிம்முங்கிறத எவ்ரி வேர்டுக்கு எடுத்துக்கணும். கிம் வாலி புத்திரஹ, வாலி சுத்தன் அங்கதனா அவன், இல்லைனா மகேந்திரனா தேவேந்திரனா, இல்லைனா வந்து ரம்பாவினுடைய ரம்பான்னு பெயர் உள்ள அந்த அவளுடைய புத்திரனா, காலநேமியா, சுபந்துவா, அப்புறம் ருத்ரன்னா சிவனா, ராஜாவா, ஏதாவது ஒரு ராஜாவா, துரோணபுத்திரன் அஸ்வத்தாமாவா, இல்லை ஜட்டாயுவா, இல்லைனா சாணக்கியனா, இல்லைனா துந்துமாரனா, இல்லைனா த்ரிசங்குனா. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் சொல்கிறான் முன்னாடி எபிக்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இவாக்கு ஈக்குவலாக உன்னுடைய சாருதத்தன், ஸோ தட் அவன் வந்து என்னோட வந்து சண்டை போட்டு உன்னை காப்பாற்றுவானா, இந்த அளவுக்கு இருந்தால் தான் என்னோட சண்டை போட முடியும். ஸோ உன் சாருதத்தனுடைய லெவல் வந்து அந்த அளவுக்கு இருக்கா, இவாளை மாதிரி உன் சாருதத்தன் இருப்பானா அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை இதுக்கு மேலே என்ன. சரியா? மேல படி. இவாளும் கூட உன்னை வந்து ரட்சிக்க முடியாது. சாணக்கியன யதா சீதா மாரிதா பாரதே யுகே ஏவம் துவாம் மோட்டயிஷ்யாமி ஜடாயு ஜடாயுரிவ திரௌபதி. ஆஸ் யூஷுவல் திருப்பி அவன் ஆரம்பிச்சிட்டான். சாணக்கியன யதா சீதா மாரிதா பாரத யுகே, பாரத யுகே மகாபாரதத்தில் அந்த யுகத்தில் எப்படி வந்து சீதாவானவள் வந்து சாணக்கியனால் கொல்லப்பட்டாலோ, எப்படி அடிக்கப்பட்டாலோ, அதே மாதிரி துவாம் ஏவம் மோட்டயிஷ்யாமி, ஒன்றை நான் வந்து அப்படியே பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன், பவுடர் ஆக்கிடுவேன். யாரை மாதிரி அப்படின்னா ஜடாயுரிவ திரௌபதி. எப்படி வந்து திரௌபதியை, அதாவது திருபதனுடைய புத்திரியை எப்படி வந்து ஜட்டாயு அட்டாக் பண்ணித்தோ, அந்த மாதிரி நான் வந்து உன்னை மோட்டயிஷ்யாமி. எல்லாம் அவனுடையது ஆஸ் யூஷுவல் பேத்தல், என்ன கான்டெக்ஸ்ட் பேசுகிறோன்னே தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசுகிறான். இதுதான் சகாரனுடைய கேரக்டர், அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது, ஜஸ்ட் பீயிங் த ஷியால ஆஃப் ராஜா அவன் எல்லாரையும் இது பண்ணிகிட்டு இருக்கான். சரியா? மேலபடி. அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். சரியா? வசந்த சேனா ஆ மாதஹ கஸ்மின் அசி ஆ அரிய சாருதத்த ஏஷ ஜனஹ அசம்பூர்ண மனோரதஹ ஏவ சிபத்யதே விபத்யதே விபத்யதே ததூர்த்வம் ஆக்ரந்தயிஷ்யாமி அதவா வசந்த சேனா ஊர்த்வம் ஆக்ரந்ததி இ லஜ்ஜனீயம் கலு ஏதத். நீ எங்க இருக்க? ஏஷ ஜனஹ அசம்பூர்ண மனோரத ஏவ விபத்தியதே. இங்க வந்து நீ ஏஷ ஜனஹங்கிறது தன்னையே சொல்லிக்கிறான். இந்த நான், இந்த பர்சனான நான் தன்னுடைய மனோரதம் பூர்ணமாகாமையே, அதாவது அவ இங்க வந்த காரணம் சாருதத்தனை பாக்குறதுக்கு, அந்த சாருதத்தனுடைய அவனை பார்க்காமையே, அந்த மனோரதம் வந்து பூர்ணமாகாமையே, அசம்பூர்ணமாவே நான் வந்து ஏவ விபத்தியதே, நான் அப்படியே வந்து செத்து போயின்னு இருக்கேன். தத் ஊர்த்வம் ஆக்ரந்த இஷ்யாமி, அதனால நான் வந்து நல்லா வசத்தி
குரல் கொடுக்குறேன். அதவா வசந்தசேனா ஊர்துவம் ஆக்ரந்ததி இது லஜ்ஜனீயம் கலு ஏதத்து. இந்த வசந்தசேனாங்கிறவோ வசத்தி குரல் கொடுக்குறாங்கிறது ஒரு லஜ்ஜைக்கு உண்டான ஒரு விஷயம். அதாவது அவளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சரியா? இந்த இந்த வசந்த சேனாவானவள் நான் இப்படி இருக்கிற ஒரு கணிகாஸ்திரி இந்த உஜ்ஜயினி நகரத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிற நான் இப்படி ஒரு 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 சுச்சுவேஷனுக்கு இப்படி ஒரு ஸ்திதிக்கு ஆளாயிட்டேனே, நான் இந்த மாதிரி கத்தி அழ வேண்டியிருக்கு, என்னை யாராவது காப்பாத்துங்கோன்னுட்டு. நமஹ ஆரி ஆர் நம ஆரிய சாருதத்தாய, அவனுக்கு நமஸ்காரம், சாருதத்தனுக்கு வணக்கம். சரியா? மேலபடி சகார அத்யாபி கர்ப்பதாசி தஸ்யைவ பாபஸ்ய நாம கிருஹாதி இதி கண்டே பீடயன் அத்யாபி. இப்ப கூட இந்த கர்ப்பதாசியான கர்ப்பத்திலேருந்து தாசியா இருக்கிற இந்த வசந்த சேனாவானவள் தஸ்யைவ அந்த சாருதத்தனுடைய தஸ்யைவ பாபஸ்ய அந்த அந்த பாப்பி இருக்கானே சாருதத்தன், அவளோட பேரு அவனுடைய பேரையே வந்து பிடிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இனி நான் வந்து அவளை கொல்ல போறேன், மிரட்டுறேன், இப்படி பண்ண பொழுதிலும் நான் உருட்டி மிரட்டி பண்ணாலும் அவன் அந்த பாப்பியான சாருதத்தனையே ஸ்மரிச்சுட்டு இருக்கா. இது கண்டே பீடை என்ன, அவ அவ கழுத்த கழுத்துக்கு வந்து வலி கொடுக்குறான், அடிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி போகிறான். ஸ்மர கர்ப்பதாசி ஸ்மர, நீ நன்னா ஸ்மரிச்சிக்கோ, அவளையே வந்து அவனையே வந்து ஸ்மரிச்சிக்கோ அப்படிங்கிறான். படி ஆரி சருத சாருதத்தாய நமஹ. மேல பிரியஸ்வ கர்ப்பதாசி பிரியஸ்வ நீ போ, நீ செத்து போ, நீ செத்து போ கர்ப்பதாசி வசந்த சேனா, நாட்டேன கண்டே நிபீடையன்னு மாறையத்தி அப்படியே வந்து அவ கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சுண்டு அடிக்கிறான். ஆ வசந்த சேனா மூச்சிதா நிஷ்டேஷ்டா, அவ்வளவுதான், அவ வந்து மயக்கமாயி நிஷ்டேஷ்டா பதத்தி, ஒண்ணுமே ஒரு அசைவும் இல்லாம அப்படியே கீழே விழுந்து விடுறான். சரியா? செத்துக்கித்து அவ செத்துக்கித்து போல மூர்ச்சை ஆயிடுறான், அன்கான்சியஸ் ஸ்டேட்ல கீழே விழுந்துட்டா அவ்வளவுதான். ஒரு ஒரு விவகாரமும் ஒரு ஒரு ஆக்ஷனும் இல்லாம மோஷன்லெஸ்ஸா அப்படியே விழுந்துட்டான். சஹர்ஷம் தாம் தோஷ கரண்டிக்காம் அவினயஸ்ய ஆவாச பூதாம் கலாம் ரத்தாம் தஸ்ய கிலாகதஸ்ய ரமணே காலாகதாம் ஆகதாம் கிமேஷ சமுதாஹராமி நிஜகம் பாஹ்வோ சூரத்வம் நிஸ்வாசாபி பிரியதே அம்பா சுமிருதா சீதா யதா பாரத். சோ ஏதாம் இந்த வசந்த சேனாவானவள் எப்படி அப்படின்னா, தோஷ கரண்டிக்காம், தோஷ கரண்டிக்காம்னா ஒரு ஒரு தோஷத்தினுடைய என்ன சொல்றது, இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் ஃபிளா, அந்த மாதிரி அப்படி இருக்கிற அவோ. அதுக்கப்புறம் வேற என்ன அப்ஜெக்டிவ் அவளுக்கு அப்படின்னா, அவினயசிய ஆவாச பூதாம், எல்லா அவினயத்துக்கும் அதாவது ஒரு டிஸ்ரெஸ்பெக்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த வினயத்தாவே இல்லாம அந்த அவினயத்துக்கு ஒரு ஆவாச பூதாம், ஒரு இடமா இருக்கா, அவ இருப்பிடமா இருக்கு இருக்கா அவோ. கலாம், கலாம்னா ரொம்ப துஷ்டா, அப்படி இருக்கிற அவோ. ரத்தாம் தஸ்ய கில ஆகதஸ்ய ரமணே காலாகதாம் ஆகதாம். ஸோ இவ வந்து ரத்தாம் யார்கிட்ட ஈடுபாடோட இருக்கா அப்படின்னா, தஸ்ய ஆகதஸ்ய தஸ்ய கில ஆகதஸ்ய ரமணே, அந்த சாருதத்தனுடைய ரமணே அவனோட ரமிக்கிறதுக்கோசரம் ஆகதாம் இங்க வந்திருக்கிற இந்த வசந்த சேனாவானவள். காலாகதாம், காலாகதாம்னா அவளை வந்து மிருத்யுவானது அவளை வந்து இப்போ அடையிறது. அவ வந்து இங்க வந்து எதுக்கு ஆகதாம், சீக்கிரம் ஏன் இங்க வந்தா அப்படின்னா, ஏன்னா இவனுக்கு தெரியும் அந்த சேட்டன் வந்து சொன்னான் இல்லையா, ஸ்தாவரக சேட்டன், நான் வந்து எப்படி வந்து அந்த வண்டியை திருப்புறதுக்காக சாருதத்தன் வீட்டு வாசல்ல நான் வச்சிருந்தேன், ப்ராபப்ளி அப்போ வந்து வசந்த சேனா இது சாருதத்தனுடைய வண்டின்னு நினச்சுன்னுட்டு எழுந்து ஏறின்னு இருப்பா, மாற்றி ஏறிட்டா. ஸோ வந்து இவனுக்கு அந்த சகாரனுக்கு அந்த ஸ்டோரி தெரியும், அதனால இந்த வசந்த சேனாவானவள் இங்கே ஏன் வரணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னா, அவனை பார்க்கறதுக்கு அந்த சாரு தஸ்ய கில ஆகதஸ்ய அவங்கிட்ட அங்கே இங்கே வர்றதா இருக்கிற அந்த சாருதத்தனுடைய அவங்கிட்ட ரத்தாம் ஈடுபட்டவளான இந்த
வசந்த சேனாவானவள் ஆகதாம். ஆகதாம்னா சீக்கிரமே ஆகதாம் அவனோட இருக்கிறதுக்கோசரம். அவளுக்கு அவளுக்கு இப்போ வந்து எது அவளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா காலாகதாம். காலம்ங்கிறது மிருத்யு, மிருத்யுனா மிருத்யு வந்து அவளை வந்து ரீச் பண்ண போறது. சரியா, புரியுறதா? அப்படி இருக்கிற இவளை கிம் ஏஷ சமுதாகராமி நிஜகம் பாஹ்வோஹோ சூரத்வம். நான் வந்து இவளை கொன்னுட்டு இவளை நான் இப்போ கழுத்தை பிடிச்சாச்சு, அவன் மூர்ச்சையாய் கீழே விழுந்துடுறான். விழுந்துடுறதையே இவன் வந்து நான் அவளை கொன்னுட்டேன்னு நினச்சிக்கிறான். சரியா, இப்படி நான் இவளை இப்படிப்பட்ட இந்த வசந்த சேனையை கொன்ற நான் நிசகம் பாஹ்வோஹோ சூரத்வம் சமுதாகராமி கிம் அப்படின்னு கேட்குறான். என்னுடைய நிஜகம், என்னுடைய பாஹுவோகோ சூரத்வம், இவளை இவளை கொன்னதில் என்னுடைய பாஹுனுடைய சூரத்வத்தை நான் என்ன காமிக்கணுமான, நான் எவ்வளோ ஒரு பெரிய சூரனாக இருந்தா இந்த வசந்த சேனையே கொன்னிருப்பேன், தனக்கு தானே அக்ஷதை போட்டுக்கிறான். சரியா, சரியிருதா, புரியுறதா? அதுக்கப்புறம் நிஸ்வாசா அபி மிரியதே அம்பா சுமிருதா சீதா யதா பாரதே. எப்படி வந்து சீதாவானவள் பாரதம் மகாபாரதத்தில் செத்து போனாலோ அதே மாதிரி இங்கே வந்து இவளை அம்பான்னு அட்ஜெக்டிவ் அட்ரஸ் பண்ணுறான். யார? வசந்த சேனாவை. நிஸ்வாசா அப்படி மிரியதே, இவளுக்கு வந்து சுவாசம், இப்போ வந்து நிஸ்வாசா அப்படின்னா சுவாச சூன்யா. அப்படி இருக்கிற ஈவோ இந்த வசந்த சேனாவானவள் மிருத்யுவை அடையறா. புரியுறதா? இங்க வந்து பாரதே சீதா யதா இத்தி அத்திர ஹதோபமான்னு போட்டிருக்க. புரியுறதா? ஸோ ஏதாம் தோஷகரண்டிகாம் அவினயசிய ஆவாசபூதாம் கலாம் ரக்தாம் தஸ்ய கில ஆகதஸ்ய ரமணே காலாகதாம் ஆகதாம் கிம் ஏஷ சமுதாகராமி நிஜகம் பாஹ்வோஹோ சூரத்வம் நிஸ்வாசா அபி மிரியதே அம்பா சுமிருதா சீதா யதா பாரதே. சரியா, கிளியரா இருக்கா அந்த ஸ்லோகம்? நெக்ஸ்ட் படி காமாட்சி. இச்சந்தம் மாம் நேச்சதீதி கணிகா ரோஷேண மயா மாரிதா சூன்யே புஷ்ப கரண்டகே இதி சஹசா பாஷேன உத்ராசிதா சஹவா வஞ்சிதோ பிராதா மம பிதா மாதேவ சா திரௌபதி யோசௌ பஷ்யதி நேதிருஷம் வியவசிதம் புத்திரஸ்ய சூரத். மேலும் மாம் ந இச்சதி மாம் இச்சந்தம், சாரி நான் மாம் இச்சந்தம் கணிகா ந இச்சதி இது, நான் வந்து இவளை ஆசைப்படுறேன். ஓகேவா? இவகிட்ட எனக்கு வந்து ஒரு அபிலாஷை இருக்கு. அப்படி இருக்கிற என்னை ஏஷா கணிகா ந இச்சதி, என்ன அவ விரும்பலை இந்த கணிகாவானவள் இது ரோஷேன, அவ என்ன நான் அவளை விரும்புகிறேன், ராஜஷியாலனான நான் சகாரன் அவளை விரும்புகிறேன், ஆனால் இந்த கணிகாஸ்திரியானவள் என்ன விரும்பலை அப்படிங்கிற ரோஷேன கோவத்தினால மயா மாரிதா என்னால் அடிக்கப்பட்டாள் இந்த வசந்த சேனாவானவள். மேலும் என்ன எப்படி பண்ணா பண்ணப்பட்டா அப்படின்னா சூன்யே புஷ்பகரண்டக இது சகசா பாஷேன உத்ராசிதா. இந்த சூன்யமான ஜன நடமாட்டமே இல்லாத இந்த புஷ்பகரண்டக உத்தியானத்தில் சகசா பாஷேன உத்ராசிதா, அதாவது பாஷம்னா கயறுன்னு அர்த்தம், ரஜ்ஜுன்னு அர்த்தம், ரஜ்ஜு ரூபமான அவனுடைய கை, அந்த கையினால மாறிதா ஆகும். மேலும் உத்ராசிதா பயமூர்த்தப்பட்டாள் அவன். ஸோ இந்த இடத்துல யாருமே இல்லை நான் இதை பண்ணும்போது அப்படிங்கிறது தெரியுது. அதனால என்ன அப்படின்னா சகவா வஞ்சிதா மம பிராதா மம பிதா மாதேவ சா திரௌபதி. ஸோ இதனால என்னுடைய அப்பா, என்னுடைய பிரதரு, அப்புறம் திரௌபதி போல இருக்கிற என்னுடைய அம்மா, இவா எல்லாரும் வஞ்சிதா, எல்லாரும் வந்து வஞ்சிக்கப்பட்டார்கள். என்ன அப்படின்னா இங்கே வந்து யோ அசௌ பஷ்யதி ந ஈதிருஷம் வியவசிதம் புத்திரஸ்ய சூரத்வம். அவ எல்லாரும் என்னத்தை பார்க்கல அப்படின்னா அவனுடைய அப்பா, அவனுடைய பிரதர், அவனுடைய அந்த அம்மா, திரௌபதி போல இருக்கிற அவ அம்மா, இவா எல்லாரும் எதை பார்க்கல அப்படின்னா புத்திரஸ்ய ஈதிருஷம் வியவசிதம் சூரத்வம் ந பஷ்யதி. புரியுறதா? இவன் வந்து இந்த மாதிரி ஒரு விவகாரம் பண்ணானாம், ஒரு சூரத்தா இவன் இந்த வசந்த சேனாவை கொன்னதுங்கிறது ஒரு பெரிய சூரத்துவம் அவனுக்கு. தன்னுடைய புத்திரனுடைய அந்த இப்படி ஈதிருஷம் வியவசித்தம், இவ்வாறு செய்யப்பட்ட, வியவசித்தம்னா அனுஷ்டிதம், இவ்வாறு செய்யப்பட்ட அந்த சூரத்துவம், அந்த சூரத்தைய ந பஷ்யதி அவ யாருமே பார்க்கல.
भवतु साम्प्रतं वृद्धशृगालः आगमिष्यतीति तदपसृत्य तिष्ठामि तथा करोति. சரி பவது இருக்கட்டும். சாம்பிரதம் விருத்த அந்த விருத்த ஸ்ருகாலன் யாரு, விட்டன், அவன் வந்துருவான். ஸோ அவனுக்கோசரம் அபஸ்ருத்திய திஷ்டதி, கொஞ்சம் இன்னொரு இடத்துல போய் நிற்கிறேன். இப்போ இவங்க விழுந்திருக்கா, இந்த விழுந்த இடத்துல நான் இருந்தேன்னா பழி என் மேலே வந்துடும், நான் தான் இவளை கொண்டுட்டேன்னு அவன் நினச்சிப்பான் அந்த விருத்த ஸ்ருகாலன். ஏன்னா அவன் ஏற்கனவே கப்பட்ட காப்பட்டிக்கா இல்லையா, பயங்கர சாலு. ஸோ அவன் டெஃபினட்டாக வந்து கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னுட்டும் இந்த இடத்துலேருந்து நான் வந்து தள்ளி போய் நிற்கிறேன், வேற ஒரு ஸ்தானத்தில் போய் நின்றுருக்கேன். ததா கரோதி, அங்கே போயிடுறான். பிரவிஷ்ய சேட்டையனை சக, சேட்டனோட வரான். ஏன்னா சேட்டன் வந்து நான் அடிச்சு விட்டேன், அவன் வந்து கோச்சிண்டு போயிட்டான், அவனை போய் கூட்டிண்டு வா அப்படின்னு இவன் சொல்கிறான் இல்லையா ஷகாரன். ஸோ அவனை போய் அழைச்சிட்டு வரான் இந்த விட்டன். प्रविश्य चेतेन सह विटः अनुनीतो मया स्थावरकश्चेतः तद् यावत् काणेनि मातरं पश्यामि परिक्रम्य अवलोक्य च अये मार्गः एव पादपो निपतितः अनेन च पतता स्त्री व्यापादिता ओहो पाप किमिदम् अकार्यम् अनुष्ठितं त्वया तवापि पापिनः पतनात् स्त्रीवध दर्शनेन अतीव बाधिताः वयम् अनिमित्तमेतत् यत् सत्यं वसन्तसेनां प्रति शङ्कितं मे मनः सर्वदा देवता स्वस्तीकरिष्यन्ति देवताः स्वस्तीकरिष्यन्ति शकारम् उपसृत्य काणेली मातः एवं मया अनुनीतः அனுநீதா என்னால வந்து அந்த ஸ்தாவரக சேட்டவன் சேட்டனானவன் பாசிஃபை கன்சோல் பண்ணப்பட்டு திருப்பி ஆஷின் வந்துட்டேன். தத் யாவது காணேலி மாத்தரம் பஷ்யாமி. ஸோ இந்த சகாரனை போய் நான் பார்க்கறேன். பரிக்ரம்ய அவலோக்கியச்ச, அங்க வந்துட்டு அப்படி பாக்கிறான். மார்க்க அயே மார்க்க ஏவ பாதப்பக நிபத்திதாக, வழியில ஒரு பாதப்பம்னா விருட்சம், ஒரு விருட்சமானது கீழே விழுந்து கிடக்கு. அனேனச்ச பத்ததா ஸ்திரீ வியாபாதிதா, இவை இந்த விருட்சத்தினால் விழப்பட்டதினால் ஒரு ஸ்திரீயானவள் அவளும் வந்து அவள் அட்டாக் பண்ணப்பட்டா இந்த மரத்தினால. போ பாப்ப கிம்மிதம் காரியம் அனுஷ்டிதம் துவயா, பாப்பங்கிறது அந்த அந்த மரத்தை பார்த்து சொல்றான் என்ன வந்து உன்னால வந்து செய்யப்பட்டது. தவாபி பாப்பினக பதனாத்து ஸ்திரீவதன வத தர்ஷனேன அதீவ பாதிதாக வயம், நீ வந்து பாப்பி, ஒரு ஒரு நீ விழுந்ததுனால ஒரு ஸ்திரீ வதம் அங்க ஆயிருக்கு. உன் தவாபி பாப்பினக உன் உன் நீ வந்து பாப்பியான உன்னுடைய பதனாத்து விழுந்ததுனால விழுவதினால் நீ விழுந்ததுனால ஸ்திரீவத தர்ஷனேன அதீவ பாதிதாக வயம். சி நாங்கள் வந்து பாவத்தை பண்ணலை, உன்னால் செய்யப்பட்ட அந்த பாவத்தை நான் பார்த்துருக்கேன்ல, அதுவே எனக்கு ஒரு பாவம்ங்கிறோம். புரியுறதா? கர்த்தா காரயிதா அனுமோதிதா மாதிரி இவன் வந்து இவனே இவனால் இவனால் பார்க்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு ஸ்திரீனுடைய வதம். ஸோ அந்த ஸ்திரீ வதத்தை வந்து பண்ணாட்டி கூட பார்த்தாலே அதால பாவமா, புரியுறதா? ஸோ தவாபி பாப்பினக பதனாத்து ஸ்திரீவத தர்ஷனேன அதீவ பாதிதாக வயம், அதீவ பாதிதாக வயம்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்திரீனுடைய வதம் ஆயிடுத்து அப்படின்னுட்டு. அனிமித்தம் ஏத்தது எத் சத்தியம் வசந்தசேனம், ஓகே அனிமித்தம் ஏத்தது, இது வந்து ஒரு நல்ல சகுனம் இல்லை, ரொம்ப அமங்கலமா இருக்கு. எத் சத்தியம், இப்போ வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா வசந்தசேனாம் பிரதி சங்கீதம் மே மனக, இப்போ வந்து என்னுடைய மனசானது யாரை பற்றி கவலைப்படுறது அப்படின்னா வசந்தசேனாவோட ஸ்திதி என்ன ஆச்சோ அப்படின்னு. யாரோ ஒரு ஸ்திரீ விழுந்திருக்கான்னு பார்க்குறான், அந்த ஸ்திரீ யாருன்னு தெரியல, மோஸ்ட்லி அது வசந்தசேனாவாக தான் இருக்கணும். பட் வந்து ஏன்னா சகாரன் வந்து அந்த இடத்த விட்டு போயாச்சு, அவன் வேற ஒரு இடத்து ஸ்தலத்தில் இருக்கான், அங்கே வந்து ஒரு மரம் வேற விழுந்திருக்கு. ஸோ அந்த மரம் விழுந்து இந்த ஸ்திரீக்கு வந்து ஸ்திரீவதம் ஆயிருக்குன்னு இவன் அசியூம் பண்ணிக்கிறான். இதை பார்த்துட்டு ஸ்திரீவதத்தை பார்த்தாலே வந்து ஒரு அமங்கலம் அப்படிங்கிறான், புரியுறதா? அதுக்கப்புறம் மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு வந்து யாரை பற்றி எனக்கு கவலை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வசந்தசேனையனுடைய கவலை தான். வசந்தசேனா பற்றி சங்கீதம் மே மனக, சங்கீதம்னா அவளை பற்றின ஒரு கவலை எனக்கு. சர்வதா தேவதாக ஸ்வஸ்தி கரிஷ்யந்தி, எப்பயும் வந்து தேவதைகள் எல்லாரும் நல்ல காரியத்தை தான் செய்வா, நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகர்ந்துடுறான். சகாரம் உபசிருத்திய, அங்கே அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி சகாரம் நின்றுட்டு இருக்கான், அவங்ககிட்ட போயிட்டு காணேலி மாதக ஏவம் மயா அனுநீதக ஸ்தாவரக சேட்டக, ஸ்தாவரக சேட்டானவன் என்னால் அழைத்து கொண்டு வரப்பட்டான்.
சரியா? கிளியரா இருக்கா? படி, மேல படி. சகார பாவே பாவ ஸ்வாகதம் தே புத்தக ஸ்தாவரக சேட தவாபி ஸ்வாகதம். உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வாகதம். உங்க ரெண்டு பேருக்குமே வெல்கம். தே ஸ்வாகதம், விட்டனே உனக்கு ஸ்வாகதம், புத்திரக ஸ்தாவரக சேட்ட உனக்கும் தவாபி ஸ்வாகதம். நல்லது, தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் உங்ககிட்ட ஒரு 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 நியாசம் ஒன்று கொடுத்தேனே, ஒன்று பிளட்ஜ் பண்ணிட்டு போனேனே, யாரு வசந்த சேனா, அவளை கொடுத்துட்டு போனேனே, அவளை திருப்பி கொடுங்கிறான். எந்த மாதிரி ஒரு நியாசம் அப்படிங்கிறான். வசந்த சேனா. வசந்த சேனா. சகாரா அவ போயிட்டா? எங்க போனா? அவ போல நீ எந்த சைடுல போன? ஈஸ்ட் பக்கம் போனேன். அவ வந்து சவுத் சைடு போயிருக்கா? நானும் இது சைடு தான் போனேன், சவுத் சைடு தான் போனேன். அவ வந்து அப்போ நார்த் சைடு போயிருப்பா? அத்தியாகுலம் கதையசி நுத்தியதி மே அந்தராத்மா தத் கதைய சத்தியம். அத்தியாகுலம் கதையசி, நீ ரொம்ப எரிச்சல் மூட்டுற மாதிரி ஆன்சர் பண்ற, ரொம்ப என்ன அஜிடேட் பண்ணிட்டு இருக்க. ந சுத்தியதி மே அந்தராத்மா, இது வந்து இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. ந சுத்தியதி மே அந்தராத்மா, என்னுடைய ஆத்மா அந்தராத்மாவானது இதனால கன்வின்ஸ் ஆலங்கிற மாதிரி. தத் கதைய சத்தியம், உண்மையை சொல்லு. ஸோ இந்த மாதிரி இடம் இஆர்சி அட்டன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் மாமா. ந சுத்தியதி மே அந்தராத்மாங்கிறது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், எந்த கான்டெக்ஸ்ட்னு. மேலும் படி. சபே பாவஸ்ய சீர்ஷம் ஆத்மீயாபியாம் பாதாபியாம் தத் சம்ஸ்தாபய ஹ்ருதயம் ஏஷா மயா மாரிதா. சபே பாவஸ்ய சீர்ஷம் ஆத்மீயாபியாம் பாதாபியாம், நான் வந்து சபதம் பண்றேன், உன்னோட நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கியே. சீர்ஷம் ஆத்மீயாபியாம் பாதாபியாம், உன்னுடைய தலையில அண்டு என்னுடைய காலு எல்லாத்தையும் வச்சுண்டு உனக்கு வந்து நான் வந்து நமஸ்காரம் பண்ணி பண்றேன். தத்து சம்ஸ்தாபய ஹிருதயம், உன்னுடைய மனசை வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஏஷா மயா மாரிதா, இந்த இவோ இருக்கால இந்த வசந்த சேனா, இவளை நான் கொண்டுட்டேன். உன் தலையில வச்சு என் காலாலையும் உன் தலையாலையும் நான் சத்தியம் பண்றேன்னு அர்த்தம். உன் தலை மேலே வச்சுருக்கேன், கையை வச்சு சத்தியம் பண்ணுறேன், இல்லைனா என் காலை வச்சு சத்தியம் பண்ணுறேங்கிற மாதிரி. நான் வந்து நீ வந்து உன்னோட உன் மனசை தேத்திக்கோ, நான் வந்து அவளை கொண்டுட்டேன் அப்படிங்கிறான். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான், நிஜமாவே கொண்டுட்டியா அவளை அப்படிங்கிறான். பிரேக்ஷஸ்வ பிரதமம் ராஷ்ட்ரிய ஷியால சம்ஸ்தானஸ்ய சூரத்வம். எதி மம வச்சனேனா பிரத்யேசே, உனக்கு வந்து என்னுடைய வார்த்தைகளில் வந்து ஒரு விசுவாசம் நம்பிக்கை இல்லைன்னா, இது வந்து தத் பிரேக்ஷஸ்வ பிரதமம் ராஷ்ட்ரிய ஷியால சம்ஸ்தானஸ்ய சூரத்வம். ஸோ இந்த ராஜாவுடைய ஷியாலனான சம்ஸ்தானகன் நான் இருக்கேனே சகாரன், என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு சூரத்வத்தை பாரு அப்படிங்கிறான். அதுக்கு அது இதி தர்ஷயதி காமிக்கிறான். ஐயோ ஐயோ பாவம், ரொம்ப அன்லக்கி அவ வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டாளே. அதோ அஸ்மி, நான் வந்து நானே வருத்தப்படுறேன், என்ன என்ன கொண்ட மாதிரி இருக்கு. இது மூர்ச்சி தக பத்ததி விழறான் அப்படே. ஐயோ இவனும் கடைசியா அவனோட லாஸ்ட் இதுவா அப்படிங்கிறான், லாஸ்ட் பிரத் தாங்கிறான். சமாஸ்வசித்து சமாஸ்வசித்து பாவ அவிசாரிதம் பிரவகணம் ஆனயத்தா
ஏவ மயா பிரதமம் மாறிதா. உன்னை அவன் சொல்றான், நீ வந்து கம்போஸ்ட் ஆயிரு, யாரை பார்த்து. அந்த விட்டன் வந்து இந்த 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 வார்த்தையை கேட்டவுனே அவன் மூர்ச்சன் ஆயிடுறான். ஐயோ, என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து கடைசி மூச்சை விடுறானோ அப்படின்னு இவன் சொல்றான் சகாரன். அதுக்கு உடனே சொல்றான் அவன், சமாஷ்வசித்து சமாஷ்வசித்து பாவகங்கிறது விட்டனை பார்த்து சொல்றான், உன்னே நீ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ, கம்போஸ்ட் ஆயிரு, அவிச்சாரிதம் யோசிக்காம. யாரா யாரால் நானே முதல்ல அவளை கொண்டுட்டேன். எப்படி அப்படின்னா, பிரவகணம் ஆணையதா ஏவ மயா பிரதமம் மாறிதான். அந்த வந்து அவளை வண்டியில் கூட்டின்னு வந்தேனே, அப்பயே அவளை ஃபஸ்ட்டு நான் கொண்டுட்டேன். தப்பான இடத்துக்கு நான் தானே கூட்டின்னு வந்தேன். அவளுடைய மிருத்யுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறான். ம் விடஹ சமாஸ்வஸ்ய ச கருணம் ஹா வசந்த சேனே தாக்ஷிண்யோதக வாஹினி விகலிதா யாதா ஸ்வதேசம் ரதி ஹா ஹா அலங்கிருத பூஷணே சுவதனே நீடா ரசோத்வாசி ஹா சௌஜன்ய நதி பிரஹாச புலினே ஹா மாதிரிஷா மாஸ்ரயே ஹா ஹா நஷ்யதி மன்மதஸ்ய விபதிஹி சௌபாகிய பன்யாகர. ஸோ வந்து அவளை பற்றி வர்ணிக்கிறான், தாக்ஷிண்ய உதக வாகினி விகலிதா. தாக்ஷிண்ய உதக வாகினி அப்படின்னா, தாக்ஷிண்யத்தோட ஒரு ஔதாரியம்தான் அவளோட, அதுவே ஒரு ஜலம். அந்த அந்த ஒரு நதி போல, அந்த தாக்ஷிண்ய உதக்கங்கிற ஒரு நதி மாதிரி இருந்தவளே, அந்த நதியானது இப்போது விகலிதா, அது வந்து இப்போது காஞ்சி போயிடுத்து. அதான் இனிமே உயிரோடு இல்லை. அவள் வந்து எப்படி வந்து ஜலம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஔதாரியத்தா, ஒரு உதாரத்த தன்மையோட, ஔதாரிய குணத்தோட எல்லாருக்கும் சகாயம் பண்ணுமோ, அந்த மாதிரி ஒரு தாக்ஷிண்ய உதக வாகினியாக இருந்தா இந்த வசந்த சேனா. அவள் இப்போது விகலிதா, விகலிதானா முடிஞ்சுட்டா, அவ்வளோதான், ஓவர், அவள் டைம் ஓவர். அப்படின்னா அந்த உதக்கம் வந்து எப்படி வந்து அங்கே ஜலமே இல்லாமல் ஒரு ஒரு சுஷ்கத்தா அடைஞ்சு கொடுத்தனா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இப்போ வந்து இவோ வசந்த சேனா செத்து போனதுனால அந்த தாக்ஷிண்ய உதக வாகினி விகலிதா இனிமே இருக்க போகிறதில்ல. இல்லை, யாத்தா ஸ்வதேசம் ரதிகி, ரதிகி ஸ்வதேசம் யாத்தா, ரதியான அந்த காமதேவசிய பத்னியே வந்து சொர்க்கலோகத்துக்கு போயாச்சு. இவ வந்து அப்படியே அந்த காமதேவனுடைய பத்னி ரதி எப்படியோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ரதியேவ இந்த வசந்த சேனா. அப்படி இருக்கிற இவோ ரதிகி ஸ்வதேசம் யாத்தா, தன்னுடைய சொர்க்கலோகம் யாத்தா, போயிட்டா. அதுக்கப்புறம் ஹா 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 அலங்கிருத பூஷணே, அதாவது எப்பவுமே வந்து ஒரு அலங்காரத்தோட இருக்கா, அலங்கிருத்தம் பூஷித்தம் இவளுக்கு எப்பவுமே வந்து, அதாவது அந்த பூஷணங்கள் எல்லாமே வந்து அந்த பூஷணங்களுக்கு அழகு இவ போட்டுக்கிறதுனால. ஏன அலங்கிருத்தம் பூஷணம், புரியுறதா? பூஷணானி ஏன அலங்கிருத்தானி, யயா, சாரி, யயா அலங்கிருத்தம், புரியுறதா? எந்த பூஷணங்கள் எல்லாமே வந்து யாரால் அலங்காரம், இவ போட்டுக்கிறதுனால இவளுக்கு அழகுங்கிறது ஒரு சைடு, ஆனால் பூஷணங்களுக்கு இவ அதை போட்டுக்கிறதுனால பூஷணங்களுக்கே ஒரு தனி அழகு. இவளுடைய சரீர சம்பர்க்காத்து அலங்காரானாம் சௌந்தர்ய விருத்தி இதிபாவ, புரியுறதா? இவளுடைய சரீரத்தை அந்த அலங்காரங்கள் இந்த பூஷணங்கள் எல்லாம் இவ சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த பூஷணங்களுக்கே ஒரு தனி அழகு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் சுவதனே, சுவதனேங்கிறது ரொம்ப அழகான ஒரு முகத்தோடு இருக்கிறவளே, ஒரு சோபன சரீரே, அழகான சரீரத்தோடு இருக்கிறவளே. கிரீடா ரச உத்பாசினி, கிரீடா அப்படிங்கிறது இங்கே காம கிரீடா, அதில் யக என்ன ஒரு ரசம், அனுராகங்கிற ஒரு ரசம், அதை வந்து உத்பாசினா, அதை பிரகாசிச்ச செஞ்சாவும் அந்த அந்த காம கிரீடையில அனுராகம் அப்படிங்கிற ஒரு ரசத்தை, அதோட அவளை அதை வந்து பிரகாசப்படுத்தினான் அந்த அனுராகம்ங்கிற ஒரு ரசத்தை. மேலும் ஹா சௌஜன்ய நதி, அவோ சுஜனதா அந்த ரூபமாக ஒரு சரித்த ஒரு நதி. பிரகாச புலினே, அவளுடைய சிரிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, பிரகாசம்ங்கிறது நல்ல விசேஷமான ஒரு சிரிப்பு. அது வந்து எதுக்கோட கம்பேர் பண்ணுறாருன்னா, புலினம்னா அந்த சாண்ட், பேங்க் ஆஃப் த ரிவர், அதில் இருக்கிற அந்த சாண்ட் வந்து எவ்வளோ வெள்ளையாக இருக்குமோ. ஜென்ரலி வந்து சாஸ்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாசஸ்ய சுப்ரதையா வர்ணனம்ங்கிறது சாஸ்திரயுக்தம். அந்த சிரிப்பில் ஒரு கல்மஷம் இல்லைன்னு அர்த்தம். இட் வாஸ் அ வெரி ரொம்ப ஒரு நல்ல விதமான ஒரு சிரிப்பு. அதனால் அதுக்கு எப்பவுமே ஒயிட் ஆல்வேஸ் டினோட்ஸ் அ கரெக்ட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த புலினே, பிரகாச புலினேங்கிற இடத்துல அவளுடைய சிரிப்பானது ஒரு அந்த மணலுக்கு ஈக்குவலாக, அதுக்கு என்ன ஒரு வெண்தன்மை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்வச்சதா, அதில் வந்து ஒரு கல்மஷம் கிடையாது.
புரிய புரியறதா? அப்படி அப்படி இருக்கிறவளே, ஹா மாதிருஷாம் ஆசிரயே, என்ன மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசிரயமாக இருந்தா. அப்படின்னா எப்ப பைசா கேட்டாலும் தனம் தனம் தனங்களை தானம் பண்ணுறது, தானம் பண்ணுற மூலமாக அவள் வந்து மற்றவாளுக்கு வந்து கஷ்டப்படுறவாளுக்கு ஒரு ஆசிரியமாக இருந்தா. அப்படி இருக்கிறவளே மாதிருஷாம் ஆசிரியே. மேலும் என்ன அப்படின்னா, ஹாஹா நஷ்யதி மன்மதஸ்ய விபணிஹி சௌபாகிய பண்யாகரஹ. ஸோ வந்து இந்த மன்மதனுடைய விபணிஹினா ஒரு பண்ய வீதி, மார்க்கெட் பிளேஸுங்கிற மாதிரி. சௌபாகியம் அது வந்து அதில் வந்து ஹாவு பாவ் அந்த மாதிரி விலாசம், அப்படி இருக்கிற அந்த சௌந்தர்யமே ஒரு பண்யம். பண்யம்னா விற்கிற பொருள். அந்த அவளுடைய அந்த கட்டாட்ச வீக்ஷணம், அவள் பார்க்கறது, அவள் சிரிக்கிறது, அவளோட பிஹேவியர், அதை எல்லாமே விற்று தானே அந்த கணிகாஸ்திரிங்கிறவோ இருக்கா. அப்படி இருக்கிற அவோ இன்னைக்கு வந்து நஷ்யதி போயிடுறா. இந்த இடத்துல வந்து இந்த விபணிகி பண்யாகரகங்கிற இடத்துல அதை வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்னு வச்சுக்காம இட்ஸ் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் லவ் அவளோடது. அவள் வந்து அந்த அன்பினுடைய அந்த காதலினுடைய இருப்பிடமாக இருந்தா அவள், புரியுறதா? பிகாஸ் அவள் ஒரு கணிகாஸ்திரி. அப்படிப்பட்ட அவ நஷ்யதி இன்னைக்கு இல்லை. ஆ ஸோ இது எல்லாமே வந்து அவளுக்கு வந்து இவளுக்கு பேர் என்ன, தாக்ஷிணிய உதக வாகினி அப்படிங்கிற இடத்துல அவுதான் அந்த தாக்ஷிணியமே உதகம். அது மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் வந்து ஆரோபம், இதே அது இதே அதுன்னுட்டு இங்கே ரூபக அலங்காரம். சௌஜன்ய நதி அப்படின்னு அப்படிங்கிற இடத்துல சௌஜன்ய ரூப நதி அவோ. ஆ ஹாஸ்யமேவ புலினம் அவளோடது, சரியா? ஸோ தாக்ஷிணிய உதக வாகினி விகலிதா, அந்த அந்த மாதிரி ஒரு தாக்ஷிணிய சுவாவம், அப்படி இருக்கிற ஔதாரிய குணத்தோடு இருக்கிற ஒரு நதி போன்ற அவள் இன்னைக்கு வந்து சமாப்தாவோ, சுஷ்கதாம் கதா. ரதிஹி ஸ்வதேசம் யாத்தா, ரதியான அந்த மன்மத்தனுடைய ஒய்ஃபு காமதேவசிய பத்னி, அந்த அப்படி அந்த ரூபமாக இருக்கிற இந்த வசந்த சேனாவானவள் ஸ்வர்கலோகம் யாத்தா பிரஸ்திதா. அப்புறம் ஹா அலங்கிருத பூஷணே அப்படின்னா அலங்காரங்கள் வந்து இவ் அலங்காரங்களை அந்த பூஷணங்களை இவ போட்டுக்கிறதுனால அந்த பூஷணங்களுக்கு ஒரு அலங்காரமாக இருக்கிற, அப்படி இருக்கிற நீ. சுவதனே, ரொம்ப அழகான முகம், ஒரு அழகான சரீரத்தோடு உடையவளை. கிரீடாரச உத்பாசினி, காமக்ரீடையில் என்ன ஒரு அனுராகம், ஒரு பிரேமங்கிற ஒரு ரசம் இருக்கு இல்லையா, அதை பிரகாஷிக்கிறவளே. ஹா சௌஜன்ய நதி, சுஜனதா ரூப ஒரு சரித்தவோ. பிரகாச புலினே, பிரகாசமேவ புலினம், அவளுடைய அந்த புன்சிரிப்பே வந்து அந்த சைக்கதம் போல, அவ்வளவு வந்து ஒரு வெண்தன்மைனா ஒரு 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 கலங்கமில்லாத ஒரு சிரிப்பு அவளுக்கு. ஹா மாதிருஷாம் ஆசிரயே, என்னை போன்ற ஜனங்களுக்கு ஆசிரய பூதமாக இருக்கிறவளே. இது எல்லாமே வந்து சம்போதனத்தில் இருக்கு, ஓகேவா? ஹா ஹா நஷ்யதி மன்மதஸ்ய விபணிகி சௌபாகிய பண்யாகரஹ. அந்த சௌபாகியம்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா, அவளுடைய ஹாவ பாவ அந்த விலாசம் அந்த சௌந்தர்யம் அவைகளே வந்து ஒரு பண்யம். பண்யம்னா விற்கக்கூடிய தன்மைகள். அவள் வந்து ஒரு கணிகாஸ்திரியானவள், சிரிக்காமல் மூஞ்ச தூக்கி வச்சுன்னு உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த அவள் தன்னை விற்க முடியுமா, தன்னுடைய அந்த இதை இது பண்ண முடியுமா? ஸோ அதனால் அதையே வந்து ஒரு பண்யாகரக, அந்த விபணிகி அந்த அந்த கடையானது, அது வந்து அந்த பண்ய வீத்திகாவானது, அது என்னென்னா மன்மதஸ்ய பண்மை பண்ய வீத்திகா, அதுவானது இங்கே நஷ்யதி. ஸோ வந்து அவள் வந்து ஷீ இஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இருப்பிடம் ஆஃப் அந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் லவ், அப்படி இருக்கிற அந்த வசந்த சேனாவானவள் ஷி இஸ் நோ மோர் அப்படின்னு இவன் கதறான். புரியுறதா? மேல படி காமாட்சி. சாஸ்திரம் கஷ்டம் போகும் கஷ்டம். நாம பவே காரியமிதம் ஏன துவயா கிருதம் அபாபாக பாப கல்பேன நகர ஸ்ரீஹி நிபாதிதம். அபாபாகனு உனக்கு விசர்க்கம் இருக்கான் அங்க? ஆமா இருக்கு. ஓகே, எனக்கு விசர்க்கம் இல்லை. அபாபா அங்கே விசர்க்கம் வர வேண்டாம். அபாபா நகரஸ்ரீஹி நிபாதிதா, புரியுறதா? ஆ கிம்னு நாம பவேத் காரியமிதம் ஏன துவயா கிருதம், என்ன காரியமானது உன்னால் இங்கு செய்யப்பட்டது, ஏன பாப கல்பேன
பாப்ப செயல் அது. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா, அபாபா நகர ஸ்ரீஹி நிபாதிதா. நகர ஸ்ரீஹி, நகரத்துக்கு ஸ்ரீஹினா ஒரு அழகு, ஷோபா. யார் அந்த நகரத்துக்கு ஷோபா யாருன்னா, இந்த வசந்த சேனா. அந்த வசந்த சேனாவானவள் நிபாதிதா, ஒன்னால் கீழே தள்ளப்பட்டாள், ஒன்னால் கொல்லப்பட்டாள். மேலும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அபாபா பாபரஹிதா. சரியா, புரியுறதா? அப்பாப்பா ந பாப்பா அப்பாப்பா. நகரஸ்ரீஹி நிபாதிதா. ஸ்ரீஹிங்கிறது சிங்குலர் தானே சார் இருக்கு. ஸோ பாப்ப கல்பேன, பாப்பத்துக்கு ஈக்குவலான ஒரு ஒரு அப்பாப்பா. நகரஸ்ரீஹி நிபாதிதா, பாவமே செய்யாத நிஷ்பாப ரூபியா இருக்கிற அவோ வந்து இந்த நகரத்தினுடைய சோபா, நகரத்தினுடைய அழகு. அப்படி இருக்கிற அந்த வசந்த சேனாவானவள் உன்னால் கொல்லப்பட்டாள். சரியா, கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் படி. கதாச்சித் அயம் பாப இதம் அகாரியம் மயி சங்கிராமயே. அடுத்தது யோசிக்கிறான் அவன், ஸ்வகதம் தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். என்ன அப்படின்னா, ஐயே கதாச்சித் அயம் பாப்ப இதம் அகாரியம் மயி சங்கராமயத். இந்த பாப்பி இருக்கானே இந்த சகாரன், இந்த அகாரியத்தை, இந்த தப்பான காரியத்தை, இவளை கொன்றது கொன்னதுங்கிற ஒரு காரியத்தை மயி சங்கராமயத்து. ஹி மே டர்ன் த கில்ட் ஆன் மீ. என் மேல அந்த பழியை ஏத்தி விட்டுருவான். பவது இதோ கச்சாமி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு விட்டு இது பரிக்ராமதி, அங்கேருந்து நகர்றான். அவன் வந்து கிட்ட வந்துட்டு அவனை பிடிச்சுக்கிறான், விட்டன. என்ன மாம் மா ஸ்பிராக்ஷீஹி அலம் துவயா கச்சாமி அகம், நான் என்ன தொடாத அப்படிங்கிறான். ஸ்பர்ஷனத்தோடு ஸ்பிராக்ஷிஹி அலம் துவயா, துவயா அலம், நான் இங்கேருந்து உன்னோட துவயா அலம்னா போரும் உன்னோட இருந்தது. ஐ ஹேட் இனஃப் ஃப்ரம் யூ. ஸோ அதனால நான் இங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறான். மாம் தூஷயித்வா குத்ர பலாயசே. நீ வந்து வசந்த சேனைய கொன்னுட்டு இப்ப வந்து இங்கேந்து எஸ்கேப் ஆற பாக்குற, பலாயசே எம்மேல பழிய போட்டுட்டு இங்கேந்து தப்பிக்கலாம் பாக்குற. நான் வந்து சாம்பிரதம் ஈதுருஷா அகம் அநாதகா பிராப்தக. அநாதகா பிராப்தகனா ஐ எம் ஹெல்ப்லெஸ், எனக்கு ஒன்றும் வழியே இல்லை இங்கேருந்து இங்கேருந்து இது பண்ணுறதுக்கு. நீ பழிய என் மேலே போடாத அப்படிங்கிறான். நீ ரொம்ப ஒரு நீச்சன் நீங்கிறான், ரொம்ப ஒரு நீச்சமாக யோசிக்கிற ஒரு கேரக்டர் நீங்கிறான். அர்த்தம் சதம் ததாமி சுவர்ணகம் தே கார்ஷா படம் ததாமி அர்த்தம் சதம் ததாமி. உனக்கு வந்து சதம், உனக்கு வந்து திருப்பியும் பிரைபு. நான் வந்து சதம் அர்த்தம் ததாமி சுவர்ணகம், 100 கோல்டு காயின்ஸும் உனக்கு நான் கொடுக்குறேன். தே கார்ஷார்ப்பணம் ததாமி. கார்ஷார்ப்பணம்னா கார்ஷார்ப்பணம்னா வந்து காப்பர் காயினுங்கிறா சில பேர். சிலதில் வந்து சில்வர்னு வந்திருக்கு. இத மனுஸ்மிருதியை பொறுத்தவரில் கார்ஷாபணஸ்து விக்னேயக தாமிரிக கார்ஷிக பணக. சரியா, அதை பொறுத்தவரையில் அது வந்து காப்பர் காயினு. அமரகோஷத்தை பொறுத்தவரில் சில்வர். அவர் ரெண்டாவும் இருக்கலாம், ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு பைசாவை கொடுக்குறான் அவ்வளோதான். சுவர்ணகத்தை கொடுக்குறேன், கார்ஷாபணத்தை கொடுக்குறேன். சவோடிக்கம் தே, சவோடிக்கம்ங்கிறதும் ஓடி அப்படிங்கிறது இட்ஸ் அ காயின் ஒர்த் 20 கௌரிஸாம் கரண்ட் இந்த கவுடா கண்ட்ரி. இல்லைன்னா சில பேர் அது வந்து இந்த சவோடிக்கம்ங்கிறத சில பேர் வந்து எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா, எப்படி சில டெக்ஸ்டில் எப்படி இருக்குது அப்படின்னா சவேஷ்டிகம்னு இருக்குது. சவேஷ்டிகம்னா அவனுடைய தலப்பா, அந்த தலப்பாவோடு சேர்த்து நான் கொடுத்து விட்றேன்.
அப்படின்னு இருக்கு. சிலதுல வந்து சவேஷிகம்னு இருக்கான், துணி மணியோட சேர்ந்து உனக்கு கொடுக்குறேன் எல்லாத்தையும், சரியா? எல்லாத்தையும் நான் தரேன். ஏஷ தோஷ தோஷஸ்தானம் பராக்கிரமகமே சாமானியக பவத்து மனுஷியகானாம். இந்த தோஷஸ்தானம் இருக்கு பாரு, இங்க கொன்னதுங்கிற ஒரு ஒரு அபராதத்தினுடைய ஸ்தானம், அதனுடைய ஆசிரியம் இருக்கு. அது வந்து மம என் இந்த சகாரனுடைய ஏஷக பராக்கிரமக, இந்த பராக்கிரமமானது மனுஷியானாம் சாமானியக பவத்து. அதாவது யாரோ நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரம செயலை செஞ்சுட்டேன்னு வெளில வர வேண்டாம், இது வந்து சாமானியக்கமாக இருக்கிற மனுஷாளுடைய காரியமாக இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற யாரோ ஒரு சாமானிய ஜனன் இதை செஞ்சுட்டான், நான் இதை செய்யலைங்கிற மாதிரி சொல்லிடுங்கிறோம், என்ன இதுலேருந்து தப்ப வச்சிருங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஏஷக தோஷஸ்தானம்ங்கிறது இந்த இந்த தோஷஸ்தானம் ஏஷக பராக்கிரமக, இந்த தோஷஸ்தானம் இந்த தோஷத்துக்கு ஆசிரியமாக இருக்கிற மம ஏஷக இந்த சகாரனுடைய பராக்கிரமக பராக்கிரமமானது மனுஷியானாம் சாமானியக பவது, சாதாரணமாக மனுஷங்களினுடைய ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருக்கட்டும். அப்படின்னா சாதாரணமாக யாரோ ஒரு மனுஷன் வந்து இதை கொண்டுட்டான்னு இருக்கட்டும், நான் இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரம செயலை செஞ்சுட்டேன், நீ வெளில வந்து தயவு செய்து சொல்லிடாத அப்படிங்கலாம். புரியுறதா? மயா நைவ அபிது அந்யேன கேனசித் ஜனேன வசந்தசேன ஹதா இதி பிரச்சாரம் குரு இதி ததாசய. கீழே போட்டிருக்கார், சரியா? மயா நைவ என்னால் இல்லை, தூ அந்யேன கேனசித் ஜனேன வேற ஒரு ஜனன் மனுஷனால வசந்தசேனாவானவள் கொல்லப்பட்டாள்னு சொல்லிடு. ஸோ தட் ஐ வில் பி ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் அபராதம். புரியுறதா? மேல மேலபடி நீயே வந்து வச்சுக்கோ, இந்த அதாவது இது கொடுக்குறேன்றான் பாருங்க, அர்த்தசதம் ததாமி சுவர்ணகம் கார்ஷாபணம்லாம், அதெல்லாம் வந்து நீயே வச்சுக்கோ, திக்கு எல்லாம் அப்படிங்கிறான், எனக்கு எதுவுமே வேண்டாம், திக்கார் எல்லாமே. சாந்தம் பாப்பான், ஐயோ இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிறான். சகாரன் சிரிக்கிறான். இதோட நிறுத்திக்கிறேன் நான்.